Hi friends, welcome to Golda Samuel. இன்னைக்கு நம்ம என்ன கத்திரிக்கா குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 6 ல இருந்து 7 கத்திரிக்கா எடுத்து ஸ்லிட் பண்ணிட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபா chop பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் chop பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் chili powder, 2 டேபிள்ஸ்பூன் coconut. ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனா போதும். வெங்காயம் ஸ்லைட்டா வதங்கிட்டு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதுல எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், chili powder எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே எடுத்து வச்சிருக்கிற தேங்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது லைட்டா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கருகாம வேக விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு இத நல்லா ஆற விட்டுட்டு ஃபைனா blend பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு நான் blend பண்ண பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, சிறிதளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, சிறிதளவு காஞ்ச மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் வெல்லம், 1 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன், இறுதியாக கொஞ்சம் பெருங்காயப்பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்க்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இந்த ஃபெனுகிரிக் சீட் வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயம் கரைஞ்சிரும், அதனால லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ வெள்ளை உளுத்தம் பருப்பையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ப்ளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அது கூட சேர்த்துடலாம். இது ஒரு 5 ல் இருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க இந்த அளவு எண்ணெய் எல்லாம் வெளியில வந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே சிறிதளவு வெல்லம் சேர்த்துட்டு இதை இப்போ கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு திறந்து பார்த்துடலாம். சிறிதளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய்களை அதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்துடுச்சு, ஸோ ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.